ஒரு அம்மா வந்து சித்தவேதத்தில் ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க கிருஷ்ணாவுக்கு. அந்த ஆடியோ வந்து எனக்கு போட்டு காமிச்சேன். அந்த அம்மா என்னன்னா, சாமி வந்து சித்தவேதத்தில் பிரகாசம் உண்டாவது பற்றி ஒரு அத்தியாயத்தில் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க சாமி. எப்படின்னா, இரண்டு அடுக்கு மாளிகைன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அதாவது கீழ்த்தளம் அப்படின்னா, கீழ்த்தளம் மேல்தளம் சொல்லிட்டு அந்த உதாரணம் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவனுடைய கேள்வி என்னென்னா, சாமி சொல்லும் பொழுது கீழ்த்தளத்தில் விளக்கை ஏற்றி வைத்தால் நமக்கு பிரகாசம் தெரியாது, அதாவது ஏற்றி வைத்து கதவு ஜன்னல்லாம் அடைச்சிட்டேன்னா பிரகாசம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறார். திரும்ப சொல்லிட்டு அடுத்ததா மேலடுக்கில் சொல்றார், கழுத்துக்கு கீழே கீழடுக்கு வீடு, கழுத்துக்கு மேலே மேலடுக்கு வீடு, நீ மேலடுக்கில் விளக்கை ஏற்றி வைத்தால் அப்பொழுது எல்லா இடங்களிலும் அந்த பிரகாசம் பரவி இருக்கும், அதை நாம் பார்க்கலாம் சொல்லி சொல்றார். இப்போ என்னன்னா, ஏற்றி வைத்தால்னு சொல்லி சொல்றார் சாமி, ஏற்றி வைத்தால்னு சொல்லி சொல்றார். அப்போ அதை எப்படி அந்த பொருள் எடுத்துக்கிறது? ஏற்றி வைத்தால்னா எப்படி அந்த பொருள் எடுத்துக்கிறது? ஒன்று. இரண்டாவது, அக்னி நேத்திரம் சொல்லி சொல்லியாச்சு. சுள்ளுமுனை என்பது அக்னி நேத்திரம் சொல்லி சொல்லியாச்சு. அங்கே ஏற்கனவே அக்னி உண்டு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. பொதுவாக நம்ம இயற்கையாக ஒரு தணல் இருக்குது, ஒரு கங்கு இருக்குது அப்படின்னா, நம்ம ஒன்றுமே ஊதாமல் விட்டுட்டோம்னா அதுவே கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்மை மாறி சாம்பல் தன்மைக்கு போய் பூத்துரும், அவ்வளோதான், சுண்ணாம்பாக மாறிடும். அப்படி இருக்கும் பொழுது சாமி வந்து அக்னி நேத்திரம், சுழுமுனை அக்னி நேத்திரம் சொல்லியிருக்காரு. இந்த அக்னி எவ்வளவு காலத்திற்கு அந்த தணலோடு இருக்கும்? அம்மாவனுடைய கேள்வி. இந்த அக்னி எவ்வளவு காலத்திற்கு அந்த தணலோடு இருக்கும்? சரி, அப்படியே அது இருக்குனாலும் அதற்கு எந்த மாதிரி விதத்தில் அந்த சக்தி எங்கிருந்து வருது? இந்த அம்மாவனுடைய கேள்வி. ஆனால் சாமி விளக்கை ஏற்றி வைத்துன்னு சொல்லியிருக்கார். விளக்கை ஏற்றி வைத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்போ இந்த அத்தியாயத்தை மட்டும், இந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை மட்டும் அந்த அம்மா கேள்வியை எடுத்து கேட்டிருக்காங்க. ஆனால் சாமி இங்கே முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி இதற்கான பதிலை சொல்லிட்டு தான் இந்த விளக்கத்துக்கே வர்றார். இப்போ அவங்க என்ன கேட்டாங்களோ அதற்கான பதிலை அதற்கு முன்னாடியே சொல்லி முடிச்சுட்டு வந்திருக்கார். வந்து தான் இதை வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். தனித்தனியாக இருக்கிறதுனால அது நமக்கு புரியாமல் போச்சு. அங்கே என்ன சொல்கிறாரு, சூரிய கிரகணம் சொல்லிட்டு சொல்கிறார். சூரிய கிரகணம் சொல்லி சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாவர ஜங்கமங்கள், அதாவது பயிர் வகைகள், தாவரங்கள், பூக்கள், காய்கனிகள் எல்லாம் சேர்த்து சொல்கிறாரு, அவைகளுக்கு சத்து கிடைக்கக்கூடிய சத்து எங்கிருந்து கிடைக்குது? சூரியனிலிருந்து கிடைக்கிறது. அந்த சூரியன் எங்க இருக்கு? ஆகாசத்தில் இருக்கு. சாமி என்ன சொல்றாரு, எங்கிருந்து சத்து பெறப்பட்டதோ, அந்த தாவரங்களுக்கு எங்கிருந்து சத்து பெறப்பட்டதோ, இவைகள் இல்லாமல் போவதற்கும், அதாவது சத்து அற்றுப்போவதற்கும் எது காரணமாக இருக்கின்றாரு? அதே சூரியன் தான் காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். அதனுடைய அந்த கதிர்வீச்சின் தன்மை தாங்காமல் என்ன ஆயிடுது, பொசுங்கி கருகி போகிறது. இப்போ இரண்டு தன்மை உடையது. ஒன்று, நீங்கள் உயிர்ப்பித்து இருப்பதற்கான சத்தை அங்கிருந்து தான் பெற வேண்டும். ஒன்று, சூரியனை வந்து சாமி என்னன்னு சொல்றாரு, சூரியன் என்னன்னு சொல்லியிருக்கார் சாமி,
பிராணன் சொல்லியிருக்கார். சூரியனை சாமி பிராணன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்போ நமக்கு வேண்டிய சத்து அந்த பிராணனிலிருந்து கிடைக்கிறது. நாம் சத்தற்று போவதும் அதே பிராணனால் தான் நாம் சத்தற்று போகிறோம். இப்போ சாமி என்ன சொல்றாரு, அந்த சூரியனில் இருந்து பெறப்பட்ட சத்தை வைத்து அந்த தாவரங்கள் எல்லாம் வளர்ந்து மறுபடியும் அந்த சூரியனுடைய அந்த ஆகர்ஷணம் தாங்க முடியாமல் எரிந்து பொசுங்கி போகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சுழுமனை என்கிற அக்னி நேத்திரத்தில் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லி வர்றாரு. எப்படின்னா, சிவன் சொல்லி இந்த உலகத்தில் ஒரு உருவம் உண்டு. சாமி சொல்றாரு, சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் உண்டு. அதற்கு மூன்று கண்கள் இருப்பதாகவும் ஒரு கருத்து உண்டு. தெளிவாக சொல்லிட்டு வர்றார் சாமி, மூன்று கண்கள் இருப்பதாகவும் கருத்து உண்டு. அந்த மூன்று கண்கள் எது எது என்று சாமி சொல்றார். ஒன்று சந்திரன் சொல்றார், அதான் இடகளை பெண்களை சொல்றாரு. மூன்றாவது கண் நெற்றிக்கன்று என்று சொல்லக்கூடிய அக்னி நேத்திரமாகிய அந்த சுழுமுனையாகும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்க சந்திரன் சூரியன் சொல்லும் பொழுது சூரியனும் நெருப்பின் தன்மை உடையது தான் இல்லையா, நெருப்பு குழம்ப தான் நம்ம சூரியன் சொல்றோம். இங்க சொல்லிட்டு மூன்றாவது கண் அக்னி நேத்திரமாகிய சுழுமுனைன்னு சொல்லி சொல்றார். இப்ப இந்த சூரியனும் அக்னி நேத்திரமும் ஒரே தன்மை வாய்ந்தது, அப்படிதானே அப்படிதானே வருது, அது ஒரே தன்மை வாய்ந்தது. அப்ப சாமி என்ன சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட சுழுமுனையில் கொடுக்கப்பட்ட அந்த அக்னியானது நாம் முன்னே சொன்ன மாதிரி எப்படி, அதாவது என்ன சொல்றாரு, சூரிய கிரணம் அதாவது தாவரங்கள் சூரியன்கிட்ட இருந்து எப்படி சத்த வாங்கி தன்னை வியாபித்து கொண்டதோ தன்னை வளர்த்து கொண்டதோ அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் சூரியன் அதனுடைய சத்தை ஆகர்ஷணம் செய்து தன்னை மீண்டும் பிரகாசி, அதாவது அது சத்தை கொடுத்து சத்தையே எடுக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அது மாதிரி உன்னுடைய சுழுமுனையில் இருக்கக்கூடிய அந்த அக்னி ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, நீ சாப்பிட்ற இல்ல சாப்பாடு, நீ சாப்பிட்ற இல்ல சாப்பாடு, அந்த சத்தை அக்னி நேத்திரமாகிய அதாவது சுழுமனை ஆகிய அக்னி நேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தணல் ஆகர்ஷித்து எடுத்து அது தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. அது எடுத்தது போக இருக்கக்கூடிய கழிவை தான் நீ மலம் என்று அனுதினமும் கழித்து விடுகிறாய்னு சொல்லி சாமி சொல்லி முடிக்கிறார். சரியா, ஏன் இது தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கு, எதுக்காக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு? அதான், அதை ஏன் அது செய்யணும், அது ஏன் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு? அப்படின்னா தான் காலம்புறம் இருக்கலாம்ன்றாரு சாமி. அந்த உணவு மூலியமாக கிடைக்கக்கூடிய சத்தை எடுத்து அக்னி இருக்குமே ஆனால் காலம் முழுவதுமாக உயிருடன் இருக்க முடியும்னு சொல்லி சாமி ஏற்கனவே சொல்லிடுறார். ஏன் இந்த அக்னி வந்து நாம் சாப்பிடுகிற உணவின் மூலியமாக அந்த பிராணசக்தியாகிய அந்த தணலை வாங்கி வாங்கி தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறதே, ஏன் அதை அது செய்கிறது? இந்த சொல்லும் அது ஏன் கருகி சாம்பலாகாம இருக்கணும்? அப்ப ஏதோ ஒரு வேலை இருக்க போய்தானே அது தன்னை புதுப்பித்துக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வேலை மிச்சம் இருக்க போய்தான் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கு. அப்ப எது செய்வதற்காக அது தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கு? அதெல்லாம் விட்டுருங்க, ஞானமா வாங்க. அது இயல்பு, அது சாதாரணமா சொல்லிடலாம். ரைட், சரியான பதில். அதாவது ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க, பூர்ண நிலைன்னு சொல்லிட்டு அங்க போகாதீங்க, பிரம்மரந்திரம் இதுல போக வேண்டாம். நீ சொன்ன பதில் சரி, பூர்ண நிலை அடைவதற்கு அதை சாமி பிரித்து சொல்கிறாரு ஒரு இடத்துல, அதை சொல்கிறேன் பிரித்து சொல்கிறாரு. சாமி என்ன சொல்கிறாரு, இந்த உடல் அதாவது இந்த உடலை விளக்காக எடுத்துக்கொண்டு, இந்த உடலை விளக்காக எடுத்துக்கொண்டு
கர்மம் என்று சொல்லக்கூடிய வாயுவை தைலமாக ஊற்றி, சாமி சொல்கிறாரு, கர்மம் என்று சொல்லக்கூடிய வாயுவை தைலமாக ஊற்றி மனம் என்கிற திரியை போட்டு வைத்துள்ளோம். திரியை போட்டு வைத்துள்ளோம். அதை எப்போ ஏற்றுறது? நெருப்பு இருக்கு, அக்னி இருக்கு, அக்னி தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கு. எங்கிருந்து? நாம் சாப்பிடுகிற உணவின் மூலம் அந்த சத்தை வாங்கி வாங்கி சுழுமுனையில் இருக்கக்கூடிய நெருப்பு தன்னை, அக்னி புதுப்பித்து கொண்டே இருக்கு. என்றேனும் ஒரு நாள் நீங்க அதை உணர்ந்து இது போன்று சித்தவித்தை செய்து ஊதி ஊதி பெருக்கி அந்த கர்மா என்கிற வாயு தைலத்தில் இருக்கக்கூடிய திரியை என்றேனும் ஒரு நாள் நீங்கள் பற்ற வைத்து விடுவீர்கள் என்பதற்காக அந்த அக்னி தன்னை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. புரியுதா? இதுதான் சாமி சொல்ற அந்த அம்மாவினுடைய கேள்வி என்னன்னா, எப்படி அந்த பிரகாசம் வரும்? ஏன்னா அந்த கனல் கங்கு இல்லையா, அது வந்து இயற்கையில பாக்குறோம்ல, அப்படியே விட்டுட்டோம்னா போயிடும், அப்படியே சாம்பலா போயிடும். அதற்குத்தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? ஊதிக்கொண்டே இருக்கு. அது சத்து எடுக்க தான் செய்யுது, ஆனால் நெருப்பு இருக்கு, நாம தான் ஊதி அதை ஏற்ற வேண்டும். சாமி என்ன சொல்லிட்டாரு? தைலம் கொடுத்துருக்கேன், திரியும் கொடுத்துருக்கேன், அதை போட்டும் வச்சிருக்கேன்ட்டார். அதை ஜுவாலையாக்குறது, அதை நான் போட்டும் வச்சிருக்கேன்றார் இல்லையா? ரெண்டையும் சேர்த்து வைத்திருக்கேன், ஏற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதைத்தான் சொல்லும்போது சொல்றாரு, கீழ் வீட்டில் நீங்கள் விளக்கை வைத்து எரித்தால் பிரகாசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அப்படி சொன்ன சாமி இன்னொன்றும் சொல்றாரு, நீ கீழ் வீட்டில் விளக்கை வைத்து எரித்தாலும் அந்த தீபம் மேல் நோக்கி தான் எரியும். நீ மேல் வீட்டில் விளக்கை வைத்து எரித்தாலும் அந்த தீபம் மேல் நோக்கி தான் எரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால் பிரகாசம் எப்பொழுதுமே மேல் நோக்கி இருந்துதான் வியாபிக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லி முடிக்கிறார். ஆனால் அந்த அம்மாவினுடைய கேள்வி நுட்பமான கேள்வி, அது ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஒருவேளை இப்போ சாமி இரண்டடுக்கு மாளிகைன்றாரு, அது செங்கல் கல்லால் சூழப்பட்டிருக்குமே, ஜன்னலெல்லாம் சாத்திட்டா ஆக்சிஜன் இல்லாமல் விளக்கு அணைஞ்சு போகுமே, எப்படி சந்தேகம்லாம் வருது பாருங்க இல்லையா? அது மாதிரி நாம உள்ள இந்த ஜோதி ஏற்ற போகிறோம்ல, அப்போ நமக்கு எப்படி அது எப்போவுமே பிரகாசமாக இருக்குமா இல்லை அணைஞ்சு போகுமா அப்படின்னு அந்த அம்மாவினுடைய கேள்வி. அதுக்கு தான் இப்போ இவ்வளோ விளக்கம் கொடுத்தது. அதனால் நாம் உணவு சாப்பிடுவது தவறில்லை, எதற்குன்னா அக்னி தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சாப்பிட்டுட்டு அது புதுப்பிச்சுட்டு நம்ம சும்மா இருந்தால் அது தப்பு. நாம் என்ன செய்யணும்? ஆமாம், இங்கே போட்டாச்சா அப்புறம் போய் இங்கேயும் சலாம் போடணும். ஆமாம், போட்டால் தான் கிடைக்கும், புரியுதா? அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதனால் இந்த அம்மாவுக்காக சொல்லப்பட்ட பதில் சரியா ஞாபகத்தில் வச்சு ஜெபிங்க. எழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சட்னிக்கு